ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அத்தலிய தமிழ் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து அதோட நெக் டிசைனு ஸ்லீவ் டிசைனில் வந்து இந்த மாதிரி மூணு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் நெக் டிசைனில் வந்து சேம் டிசைன் தான் வந்து இந்த மூணு ஸ்டோன்லேயும் வந்து வரும் இப்போ வந்து மேலே ஒரு ஸ்டோன் ஒட்டிருக்கேன் அந்த ஸ்டோனில் இருந்து நம்ம ஒர்க் வந்து ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மேலே ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் இல்லையா அந்த ஸ்டோன்லேருந்து இப்போ ஒர்க்க ஆரம்பிக்கலாம் இதில் வந்து ஒரு டிசைன் வந்து வரும் அதில் கீழே வந்து ஹேங்கிங் தொங்குற மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் வந்து இது ஃபேன்ஸியாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே அந்த ஹேங்கிங் மாதிரி வருது இல்லையா அந்த சென்டர் டிசைன் வந்து போட்டுடலாம் ஏன்னா ஸ்லீவில் கீழே வந்து ஏற்கனவே நம்ம நெக் டிசைனில் பார்த்த டிசைனே தான் நடுவில் இருக்கிற டிசைன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இப்போ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு வந்து கொடுத்துக்கறேன் இப்போ வந்து நான் நெக்கில் போட்டேன் இல்லையா அந்த செமக்கி வச்சு அந்த ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃப் மாதிரி சில்வர் கலர் பீடு வீட் பீடு வச்சு போட்டேன் இல்லையா அதே மாதிரி தான் சேம் அதே மாதிரி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா மேலே மட்டும் கொஞ்சம் பீட் வச்சு நான் கொடுக்க போகிறேன் இப்போ ஸ்லீவோட மேல் சைடு வந்து நான் பிங்க் கலர் பீடு வந்து மூணு பீடு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சிங்கிள் பீட் மெத்தடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலரு த்ரீஎம்எம் பீடு வந்து நான் மாதிரி சுற்றியும் ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணுறேன் அதே மாதிரி மூணு பீடுக்கும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீடெலாம் நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த கடைசி என்னாட் போடுறது போதெல்லாம் நீங்கள் பாருங்கள் உள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு அந்த லூப்பை வந்து ஒரு பீட்டில் மாட்டி விட்டுறலாம் பாருங்கள் இந்த மாதிரி எதாவது முறுக்கல் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சுற்றி இருந்தது அப்படின்னா அந்த அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி அந்த த்ரெட்டை கொண்டு வந்து இப்படி மாட்டி கீழே இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணாட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பிரியாது அடுத்தது இந்த ரவுண்ட் வந்து போடுவோம் அடுத்தது இந்த ரவுண்ட் போடும்போது பாருங்கள் எனக்கு ஒரு சைடில் பீடு வந்து அந்த பிங்க் கலர் பீடை ரொம்ப ஒட்டி இருக்குது அது வந்து எப்படி நம்ம ரவுண்டாக ஃபுல்லாக வந்து போட முடியாது இல்லையா அப்படி போட முடியாத போது பாருங்கள் இந்த மாதிரி அதை ஒட்டி வரை ஒட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பீடு வந்து போட இடம் இல்லை அப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்னியூ பண்ணலாம் ஏன்னா ஒன்று மேலே ஒன்றும் நம்ம போட முடியாது இல்லையா அதுக்காக இந்த மாதிரி நெருக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நான் அந்த பிங்க் கலர் பீடு வந்து அந்த கேப்பில் நடுவில் அங்கங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறேன் கீழே வந்து ஒரு பீடும் இந்த மேல் கேப்பில் வந்து ஒரு மூணு பீடும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் சென்டரில் அதே மாதிரி அந்த பக்கம் ஆஃப்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது வீட் பீடு ஒரு சுகர் பீடு கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் அங்கங்கே என்னட் போட்டுக்கோங்க போட்டுகிட்டு ஒரு டைம் இழுத்து பார்த்துக்கோங்க அந்த எண்ணட் வந்து வராமல் இருக்கணும் ஏன்னா இந்த லாங் பீடெலாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சீக்கிரம் அந்த எண்ணட் வந்து உருவ சான்ஸ் இருக்குது அதனால் கரெக்டாக ப்ராப்பராக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் அந்த கேப்பில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி கம்மை அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிவிட்டு அங்கங்கே அந்த ஸ்டோன் வந்து ஒட்டுறேன் அந்த நெக்கில் ஒட்டியிருக்கோம் இல்லையா அதே சைஸு த்ரீஎம்எம் ஸ்டோன் வந்து ஒட்டுறேன் நீங்கள் இந்த ஸ்டோனுக்கு பதிலாக சுகர் பீடும் வந்து சிங்கிள் பின் ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் சுகர் பீடு அப்படி இல்லைன்னா அந்த பிங்க் கலர் பீடும் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் அடுத்தது இந்த டிசைனுக்கு கீழே வந்து நான் ஹேங்கிங் தொங்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் சுகர் பீடெலாம் வந்து நார்மல் நீடியில் வந்து நம்ம கோர்த்துட்டு அடுத்தது பிங்க் கலர் பீடு வீட் பீடு ஒன்று வந்து நம்ம போட்டுட்டு கடைசியாக சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த கடைசி சுகர் பீடை விட்டுட்டு இந்த வீட் பீட்டை அந்த திரும்ப ரிவர்ஸில் அந்த நீடியில் வந்து ஹேங்கிங்க்கு எடுத்துகிட்டு போவோம் அதே மாதிரி பாருங்கள் இது வந்து நடுவில் உள்ள சென்ட்ரில் ஹேங்கிங்கு அடுத்தது அதுக்கு சின்னதாக வந்து அடுத்தது வந்து ரெடி பண்ணணும் இப்போ போக போக கொஞ்சம் அப்படியே சின்னதாக வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்டே போகணும் பாருங்க நீங்கள் இது வந்து பீட் கொடுக்கும் போது நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வந்து வரும் உங்களுக்கு வச்சு பாருங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ஹேங்கிங் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இதே மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் ஸ்லீவ் டிசைனு பாருங்கள் கீழே வந்து ஃபுல்லாக ஹேங்கிங் தொங்குற மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த ஸ்லீவ் வந்து பார்க்கவே ஃபேன்ஸியாக வந்து இருக்கும் இப்போலாம் வந்து ப்ரூச் ஒர்க் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைட்டாக அந்த லுக்கும் கொடுக்கும் பாருங்கள் இது ப்ரூச் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியாக உங்களுக்கு இருக்கும் போட்டிங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம நெக்குக்கு போட்டிருக்கோம் இல்லையா அதே சேம் டிசைன் வந்து ஸ்லீவோட அந்த லைனில் போட்டுக்கிட்டேன் இப்போ ஸ்லீவோட இந்த லென்த் வந்து எயிட் அண்ட் ஆஃப் இன்ஜ் இருக்கிறதுனால நான் வந்து மூணு ஃப்ளவர் வர மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நைன் டென்னு அப்படின்ற சுற்றுலாவில் உங்களுக்கு ஸ்லீவ் இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃப்ளவர் அல்லது டூ ஃப்ளவர் வந்து கீழே வந்து வர மாதிரி இருக்கும் நெருக்கமாக போடுங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்